தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ ஸோ மச். விவேக் ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள், எப்படி இந்த பாட்டு எப்படி ப்ரீஃப் பண்ணாங்க, எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது? எல்லாருக்கும் வணக்கம், என் டீமுக்கு பெரிய நன்றி. ஆலப்புறம் தமிழங்கிறது ஒரு நம்பிக்கை வார்த்தையாக இன்றைக்கி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, பட் அது ஒரு வாழ்க்கையாகவே ரஹ்மான் சார் வாழ்ந்திருக்காரு. 90s வந்து ஒரு தமிழன் உலகத்தோட கம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை பல பேருக்கு அவர் கொடுத்துருக்காரு, அவருக்கு முதல் நன்றி. இந்த சாங்கோட வரிகள் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை நமக்கு சுமந்துட்டு வந்தாலும் கூடவே ஒரு பெரிய ஒரு வெயிட் அது சுமந்துட்டு வருது. அந்த பாரத்தை தூக்கிறதுக்கு ஒரு பெரிய ஷோல்டர் தேவைப்பட்டது. விஜய் சார் தான் அதுக்கு கரெக்டான ஆள்னு நினைக்கிறேன். இந்த வரிகளை சுமந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போனது வந்து விஜய் சார் தான் பெஸ்ட் பர்சன் இந்த சாங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நன்றி. அட்லி அவர்கள் ஒரு டிப்பிக்கல் மாஸ் ஹீரோவை செலிப்ரேட் பண்ணுற ஒரு சாங் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் பண்ணலான்றப்போ அதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தார் அவர். ஸோ அட்லி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னோடய டீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது விஷ்ணு அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க கூட நாமினேட் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா ரவி வர்மன் சார்லாம் நாமினேட் ஆகிருக்காரு. அதுலேருந்து அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவர் அவார்டு வாங்குறாருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு ஷோபி மாஸ்டருக்கு எங்கள் டீம் ஒத்துமொத்த டீம் எஸ்ஜே சூர்யா சார் இவ்வளோ ஸ்வீட் வேர்ட்ஸ் பேசியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஆக்டர் அவர், பிரமிச்சு பார்த்துருக்கேன் நான் அவர்லாம். அவர் என்னை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லைங்க, பட் அவர் சொன்னாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த மெர்சல் டீம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எடிசன் அவார்ட்ஸோட இன்வைட்டுக்காகவே எடிசன் அவார்டு வாங்கலான்னு நினைக்கிறேன், அவ்வளோ சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க செலக்ட் பண்ண நாமினேஷன்ஸ்லாம் இப்போ லிரிசிஸ் நாமினேஷன்ஸ்லாம் பார்த்தேன், இதில் எந்த பாட்டு அவார்டு வாங்கியிருந்தாலும் ரொம்ப ஃபிட்டிங்காக தான் இருந்திருக்கும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட நாமினேட் ஆனவங்களுக்கும் சரி, சார் மிஸ்டர் ஐயர் ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் ஆதித்தி பாலன் அவர்கள் அவார்டு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த பாட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு உணர்வாக எடுத்து வச்சு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். எங்கே ஒரு பெரிய மக்கள் திரள் இருக்கோ இல்லை ஒரு காலேஜ் இல்லை கல்ச்சுரல்ஸில் போட்டாலும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாரையும் யுனைட் பண்ணுற ஒரு இடமா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கருவியாக அது இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ரஹ்மான் சார் விஜய் சார் மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் அந்த வரிகள் போய் உட்கார்ந்ததுனால தான் இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஜல்லிக்கட்டு டைம்லேயும் சரி இல்லை வெள்ளம் வந்தப்பவும் சரி என்ன மாதிரி தமிழ் உணர்வை இந்த சமுதாயம் பிரதிபலிச்சதோ அதை வார்த்தையாக்குனது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ இந்த பாட்டு உங்ககிட்டேருந்து வந்தது தான், அதுக்கு நீங்களே ஓட் பண்ணி அவார்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் நீங்கள் கொடுத்துக்கிற அவார்ட் தான். தேங்க்யூ உங்கள் ரெண்டு.